மக்கள் ஓசையின் சினிமா செய்திகள். நெருக்கமான படங்களை வெளியிடுவதாக நடிகையை மிரட்டிய முன்னாள் காதலன் மத்திய பிரதேச மாநிலத்தில் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய வைஷாலி தக்காருக்கு சமீபத்தில் திருமண ஏற்பாடுகள் நடந்த நிலையில் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பானது. முன்னாள் காதலன் தன்னை துன்புறுத்தியதாக வைஷாலி எழுதி வைத்திருந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினர். முன்னாள் காதலன் ராகுல் என்பதும் அவர் பக்கத்து வீட்டில் வசித்து வந்ததும் தெரிய வந்தது. வைஷாலி தூக்கில் தொங்கியதும் தப்பி ஓடிய ராகுலை பல்வேறு இடங்களில் தேடி போலீசார் கைது செய்தனர். அவரது மனைவி தலைமறைவாகி விட்டார். இந்நிலையில் தற்கொலைக்கான காரணத்தை வைஷாலியின் நெருங்கிய நண்பரான நிஷாந்த் சிங் மல்கானி என்பவர் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் கூறும்போது வைஷாலியுடன் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை காட்டி ராகுல் மிரட்டியுள்ளார். உனக்கு திருமணம் ஆனதும் என்னோடு நெருக்கமான இருந்த புகைப்படங்களை உனது கணவரிடம் காட்டுவேன் என அவர் கூறியுள்ளார். வைஷாலியை எங்கேயும் நகர விடாமல் சித்திரவதை செய்துள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான வைஷாலி உயிரை மாய்த்துள்ளார் என்றார். இது இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. விஜய் நடிக்கும் படத்தில் நான்கு வில்லன்கள். விஜய் தற்போது வாரிசு படத்தில் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு முடிவடையும் நிலையில் உள்ளது. பொங்கலுக்கு இத்திரைப்படம் திரைக்கு வர உள்ளது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். இதில் நடிகர் அர்ஜுன், இந்தி நடிகர் சஞ்சய் தத், இயக்குனர் கௌதம் மேனன் ஆகியோர் வில்லன்களாக நடிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல்கள் கசிந்தன. இந்நிலையில் இன்னொரு வலிமையான நான்காவது வில்லனாக இயக்குனர் மிஸ்கின் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. தமிழ் திரையுலகில் முன்னணி இயக்குனராக இருக்கும் மிஸ்கின் சித்திரம் பேசுதடி, அஞ்சாதே, துப்பறிவாளன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். சில படங்களில் நடித்தும் இருக்கின்றார். சவரக்கத்தி படத்தில் எதிர்மறை கதாபாத்திரத்தில் வந்தார். சிவ கார்த்திகேயன் நடிக்கும் மாவீரன் படத்திலும் வில்லன் வேடம் ஏற்றுள்ளார். இந்த படத்தில் எம்எல்ஏயாகவும் சிவ கார்த்திகேயனுக்கு எதிராக முக்கிய வில்லனாகவும் நடிக்கிறார். தற்போது விஜய்க்கு வில்லனாக நடிக்கவும் மிஸ்கினிடம் பேசி வருகிறார்களாம். ஏழு வருடங்களாக முடங்கிய விஜய் சேதுபதியின் திரைப்படம் திரைக்கு வருகிறது. சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்த இடம் பொருள் ஏவல் படத்தின் படப்பிடிப்பு 2014 நிறைவடைந்த நிலையில் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் திரைப்படம் வெளியாகாமல் முடங்கியது. இந்த திரைப்படத்திற்கு பிறகு விஜய் சேதுபதி நடிப்பில் 35 மேற்பட்ட படங்கள் திரைக்கு வந்துள்ளன. ஆனால் பல தடவை முயற்சித்து எடுத்தும் இடம் பொருள் ஏவல் படத்தை திரைக்கு கொண்டு வர முடியவில்லை. படத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் தற்போது பிரச்சனைகள் அனைத்தும் பேசி தீர்க்கப்பட்டு படத்தை வெளியிட ஏற்பாடுகள் நடப்பதாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். 7 முடங்கிய இடம் பொருள் ஏவல் படம் திரைக்கு வர இருப்பது விஜய் சேதுபதி ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது. ஏற்கனவே விஜய் சேதுபதி சீனு ராமசாமி கூட்டணியில் வந்த தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை, மாமனிதன் படங்கள் விருதுகளும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பும் பெற்றுள்ளதால் இடம் பொருள் ஏவல் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.